Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான நேசத்தையும் அன்பையும் பெற்ற உத்தம சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் சஹாபி பெண்மணிகளிலேயே 100 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்த ஒரு வித்தியாசமான சஹாபி பெண்மணிகளுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இதுவரை பார்த்த நம் எல்லா சஹாபிகளுமே சஹாபி பெண்மணிகளுமே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமான இரத்த உறவு இரத்த பந்தம் உடையவர்களாக பார்த்தோம். மனைவிமார்கள் அல்லது மகள்கள் அல்லது மாமி அல்லது பேத்தி என்று ஏதோ ஒரு வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரத்த உறவு உள்ள சஹாபி பெண்களுடைய வரலாற்றை பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்கின்ற சஹாபி பெண்மணி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த இரத்த உறவும் எதுவும் கிடையாது. ஆனால் பெருமானாரோடு சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு. அந்த சஹாபியுடைய வரலாற்றை தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் யார்? ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளும், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அக்காவுமான அன்னை அஸ்மா பின்த் அபுபக்கர் ரழியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க, ஏன் இடையில இவ்வளவு இடைவெளி? கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. அப்பதான் பின்னாடி வர்றவங்க அப்படியே உட்கார வசதியா இருக்கணும். உங்களாம் தாண்டி வந்து உட்காரோம், உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். அஸ்மா பின்த் அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு. அது அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவுடைய மகள் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு. இவர்கள் சின்ன வயதிலேயே, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, நுபுவத்துக்கு முன்பாகவே அன்னார் பிறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அவருடைய தந்தையார் அபுபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி சஃபியா ரழியல்லாஹு தஆலா அவருடைய மகன், அதாவது ரசூலுல்லாஹுடைய மாமி மகன். ரசூலுல்லாஹ் யாரு? என்னங்க ரசூலுடைய மாமி மகன் ரசூலுல்லாஹ் யாரு? மச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகன் மச்சான் ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹோட அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அவருடைய கல்யாணம் திருமணம் நடைபெற்றது. அப்ப அந்த வகையில பார்த்தா அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறங்க அண்ணி, மனைவியுடைய அக்கா, மனைவியுடைய அக்கா என்ன சொல்றது? மச்சியா? சரி, மச்சியா அண்ணி அப்படி சொல்லிங்க. ஒரு வகையில மனைவியுடைய அக்கா, அந்த வகையில மச்சி. இன்னொரு வகையில அவங்களுடைய கணவர் ரசூலாவுக்கு மச்சான். எப்படி? மாமி மகன் மச்சான். கணவர் மாமி மகன் மச்சான், மனைவி அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மனைவியுடைய அக்காங்கிற அழைப்பில் மச்சி. ஹயர் இவங்க இதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு இருந்த உறவு. ஆனால் இரத்த உறவு கிடையாது. ஆரம்ப காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த உடனேயே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஒருவர். எந்த அளவுக்குனா வரலாறுல சொல்றாங்க, அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட விசுவாசித்த 18வது பெண்மணி. 18வது பெண், அதாவது 18வது நபர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 18வது நபர் யாரு? அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்று அவங்க ஈமான் கொண்டு விசுவாசித்து இஸ்லாத்தின் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், நீங்க மக்காவை விட்டு துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சிருங்க, மதீனாவுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபல் ஆலமீன் ஆர்டர் போடுறான். இந்த கட்டளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தியக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றதுக்காண்டி அபூபக்கருடைய வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அல்லாஹ் இந்த மாதிரி கட்டளை இறக்கியிருக்கிறான், நான் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போக வேண்டியிருக்குது அப்படிங்கிற செய்தியை கேள்வி கேட்ட உடனேயே அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்படுறாங்க, இந்த குறைஷிகளுடைய தொல்லையிலேருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வத்தோடு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்ப நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கும்போது அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா யாரா சொல்லா, இது சந்தோஷத்தினால ஏற்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷத்தினால ஏற்பட்ட சிரிப்பு அப்படின்னு சொல்லி அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அந்த அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பங்கு ஹிஜ்ரத்தின் போது பெரும் பங்கு, முக்கியமான பங்கு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தில் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அது என்ன பங்கு அப்படின்னு சொன்னா, அன்னை அபூபக்கர் சித்தியா அதாவது அபூபக்கர் சித்தியக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்துக்காண்டி புறப்பட்டு போகும்பொழுது அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாளைக்கு ஹிராக் கோயில் தங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மூணு நாளைக்கு தேவையான உணவு சாப்பாடுகளை அவசர அவசரமாக சமைச்சு என்ன பண்ணுறாங்க, கட்டி அபூபக்கர் சித்தியக் ரழியல்லாஹு அன்ஹு கொடுத்து அனுப்புறாங்க. யார் ரசூலுல்லாஹ், மூணு நாளைக்கு தேவையான சாப்பாட்டை நீங்களும் ரசூலுல்லாஹ் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உணவை சமைச்சு கட்டும் பொழுது அந்த கட்டு சொத்தை கட்டுறதுக்கு கயிறு கிடைக்கல, கட்டுச்சாத்தை கட்டுறதுக்கு கயிறு கிடைக்கல. அரபு நாட்டு பெண்களுடைய வழமை என்ன அப்படின்னு இடுப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெல்ட் மாதிரி கட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம பெண்கள் பாவாடையில் நாடா கட்டுறாங்கல்ல, பாவாடை நாடா பாவாடை சுடிதாரில் நாடா கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய அந்த கீழாடையை அவிழாமல் இருப்பதற்காக ஒரு கயிறு மாதிரி கட்டுவாங்க. உடனே அஸ்மா பின் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சகோதரர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கீழாடை அவிழாமல் இருப்பதற்கான தான் கட்டிருக்கக்கூடிய அந்த கயிற்றை கிழிச்சு கயிற்றை அவுத்து அதை ரெண்டாக கிழிச்சு என்ன பண்ணாங்க, ஒரு துண்டை தன்னுடைய இடுப்பிலையும் இன்னொரு துண்டை என்ன பண்ணாங்க, இன்னொரு கயிறை உணவு கட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க. இதனாலேயே அவங்களுக்கு பட்ட பேர் என்ன அப்படின்னு சொன்னால், நிதாக்கைன், ரெட்டை பட்டி உடையவள், அதான் ரெட்டை பட்டி உடையவள் அப்படிங்கிற அர்த்தத்தை, பட்டினா அந்த கட்டக்கூடிய கயிறு. இன்னைக்கு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு பட்ட பேர் என்னச்சுன்னா ரெட்டை பட்டி உடையவள். கயிறு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பங்கு முக்கியமான பங்கு அறிஞ்சு ஹிஜ்ரத் தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவு கொடுத்து மட்டும் விட்டது மட்டுமல்ல, இங்கே எதிரிகளின் நிலைமை என்ன, எதிரிகள் என்னென்ன ஆலோசனை பண்ணுறாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறதை அதற்கு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு தான் என்ன பண்ணாங்க, அவங்க அப்சர்வ் பண்ணி கவர்ந்து அதற்கு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு செய்தி எடுத்து நேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் கொடுத்து அனுப்புவாங்க தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் மூலமாக. கயிறு இப்படி அஸ்மா அபூபக்கர் சித்தியக் ரழியல்லாஹு அன்ஹு இருந்த எல்லா செல்வத்தையுமே, அவங்க வியாபாரம் செஞ்சு எவ்வளோ செல்வம் இருந்துச்சோ ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ்வின் தீனுக்காண்டி பயன்படுத்திட்டு இருந்த கொஞ்சம் நஞ்ச செல்வத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தந்தை யாருன்னா அபூ குஹாஃபா, அவர் கடைசியில் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அந்த அபூ குஹாஃபா கண்ணு தெரியாமல் இருந்தார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தந்தை. அப்போ அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, உங்கள் அத்தா ஏதோ வெளியூருக்கு போகிறான்னு சொன்னீங்க, உங்கள் செலவுக்கு என்ன பணம் கொடுத்துருப்பானாரு, ரொம்ப நாள் ஆகும் சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுடைய செலவுக்கு என்ன பணம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்ட உடனே அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த ஓட்டாங்கின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கல், அந்த கற்கள் வட்ட வட்டமான கற்களை ஒரு துணியில் போட்டு கட்டி என்ன பண்ணுறாங்க, அபு குஹாஃபாவுடைய கையில் கொடுத்து, அபு குஹாஃபா யாருங்க, யாரு, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய பெரியத்தா இல்லையா, ஆ அபூபக்கர் ரழியல்லாஹுடைய அத்தா, அவர் கண்டு தெரியாமல் இருக்காரு. என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லை கை துணியில் போட்டு கட்டி அபூபக்கர் கையில் கொண்டு கொடுத்து, இந்த பாருங்க நமக்காண்டி இவ்வளோ தீனார் விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்ன உடனே அவர் அபூபக்கர் அவர் கையை தடவி பார்க்குறாரு, சேப பரவாயில்ல செலவு நிறைய காசு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஆனால் அன்னை அபு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு பின்னாடி சொல்கிறாங்க, வல்லாஹி மா தரக்க ஹப்பம் மின் ஃபி பைத்தி, வீட்டிலே ஒரு தானியத்தை கூட அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வச்சுட்டு போல. அது சொன்னாங்கல்ல, ஒரு கடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் வீட்டில் என்ன வச்சுட்டு வந்தீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்துக்கானே சதகா பண்ண கொண்டு வந்துட்டீங்களே, உங்கள் வீட்டில் என்ன வச்சுட்டு இருந்தீங்க பொழுது அல்லாஹையும் அவன் ரசூலையும் தான் விட்டுட்டு வந்தான் அப்படின்னாங்க. அல்லாஹ் ரசூலையும் வீட்டில் விட்டுட்டு மற்ற ஒட்டுமொத்த சாமானை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஹையர் அந்த மாதிரி அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை ஹிஜ்ரத்துக்கு போகும்பொழுது அவங்க எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தாங்க. ஹையர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவுக்கு போய் சேர்ந்த பிறகு பெண்களை எல்லாம் வரும்போது அழைப்பிடுகிறார்கள்.
அப்ப அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் மதீனாவுக்கு முன்னாடி ரசூலா குபால தங்கி இருந்தாங்க இல்லையா, அந்த குபா முஹல்லால தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்துல்லா இப்னு அதாவது மதீனாவுக்கு போன பிறகு பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மடியில படுக்க வச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்சம்பழம் கொண்டு சொல்றாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை தங்களுடைய நாவிலே போட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சவைக்கிறாங்க. சவைச்சு ரசூலுல்லாஹுடைய எச்சிலும் அந்த பேரிச்சம்பழம் கலந்த அந்த கலவையை எடுத்து நபிசல்லாஹு குழந்தை வாயில ஊட்டி விட்டாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வாயில ஊட்டி விட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த எச்சில் முபாரக்கான எச்சில் அவங்களை வைத்துக்கொள்ள முதல் உணவாக போனதுள்ள விளைவு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் நல்ல நல்ல அழகான குணமுள்ளவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, பின்னாடியே சொல்றேன், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஷஹாதத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஷஹாதத்தை கொடுத்தான். எந்த சஹாபிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய உயிர் எடுக்கப்பட்டு அவர்களுடைய ஜனாசா ஆறு நாட்கள் வரை ஜனாசா வெயிலில் ஒரு கம்பத்தில் கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது. எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை ஆறு நாட்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கம்பத்தை கட்டி அதில் காய போட்டுருந்தாங்க. அதற்கு அப்துல்லா இப்னு சுபைருடைய ஜனாசாவை ஹேர் அந்த வரலாறு இப்போ வரும் கொஞ்ச நேரத்தில். அப்போ அந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த முபாரக்கான எச்சில் பட்ட பரக்கத்து ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நல்ல ஒழுக்கமுடையவர்களாகவும் தக்வா உள்ளவர்களாகவும் இறையச்சம் உள்ளவர்களாகவும் திகழ்ந்தார்கள். கடைசி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுத்தான். இந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூத்த பிள்ளையா இருந்தாலும் அடுத்தடுத்து முந்திர், உர்வா, முஹாஜிர், ஹதீஜா, உம்முல் ஹசன் என்ற ஆறு குழந்தைகள் ஹஜ்ரத்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்துச்சு. ஆறு குழந்தை பிறந்தாங்க. ஆறு குழந்தை பிறந்து ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நல்லபடியாக வளர்ந்து வர்றாங்க. இவங்களுடைய இயற்கை குணம் என்ன அப்படின்னா, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு நன்மைகள் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. நல்ல அமல் செய்யறதுல சிரமம் எடுத்து ஆர்வம் செய்வாங்க, ஆர்வம் காட்டுவாங்க. உதாரணமாக ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்துல் குசூஃப் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரண தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. கிரகண தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்குறாங்க. கிரகண தொழுகைங்கிறது நாம பெருமானும் யாரும் தொழுகிறதே இல்லைங்க. கிரகண தொழுகை தொழுவது ரொம்ப அபூர்வம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது எப்படி பெருநாள் அன்னைக்கு ரெண்டரைக்கா தொழுகிறது வாஜிபோ, அதே மாதிரி சூரிய கிரகண தொழுகை சந்திர கிரகண தொழுகை ரெண்டரைக்கா தொழுவது என்னது வாஜிபு. அந்த ரெண்டரைக்கா தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையா தொழுதுருக்குறாங்க. ஆனா அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டு ருக்கு இருக்கும். ருக்கு எத்தனை இருக்கும், ரெண்டு இருக்கும். சொல்ல புரியலையா, நாம தொழுவ தொழில ஒரு ரக்காது எத்தனை இருக்கும், மூணு இருக்கா, ஒரு இருக்கும் தானே. அந்த ஜனா அதாவது கிரகண தொழுகையில ரெண்டு தடவை ருக்கு செய்யணும், ரெண்டு தடவை சரிதான் செய்யற மாதிரி ருக்கு எத்தனை தடவை செய்யணும், ரெண்டு தடவை செய்யணும். அதே மாதிரி தக்பீர் கட்டினானா முடிஞ்சு போச்சு. இந்த ஆஃபீஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் இழுத்தினாலே நமக்கு கையங்காலையும் மேலேங்கனே ஆட்ட ஆரம்பிச்சிடறோம், பக்கத்தில் உள்ள இடிக்க ஆரம்பிச்சிடறோம். நடக்குதா இல்லையா, அஞ்சு நிமிஷம் ஓத ஆரம்பிச்சிட்டா நமக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னடா எப்படா முடிப்பார், எப்படா முடிப்பார், எப்படா முடிப்பார், வேதனைப்பட ஆரம்பிச்சிடறோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குசூஃப் தொழுகையை அதாவது கிரகண தொழுகையை பல ஜுசுக்கள் ஓதி பல மணி நேரம் அப்படியே நின்று தொழுவாங்க. ஓதுவாங்க 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 ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இந்த கிரகண தொழுகையில் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா போய் கலந்துக்கிறாங்க. கிரகண தொழுகையில் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா போய் கலந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிக்கிட்டு அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா, அடிக்கடி அவங்களுக்கு தலைவலி வரும். அடிக்கடி தலைவலினால ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. அப்போ தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்தில் ரொம்ப நேரம் நிற்க ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிச்சு. தலைவலி வந்தால் பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன கடுமையான தலைவலியாக இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம தொழுவ வர வேண்டியது, உட்கார்ந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க, தொழுகையை முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவர் தனக்கு முன்னால் ஒரு வயோதிக பெண்மணி நிற்கிறத பார்க்குறாங்க. வயோதிக பெண்மணி அந்தமா நின்று விவாதிச்சதை பார்க்குறாங்க. தன்னுடைய வலப்பக்கத்தில் பார்த்தா ஒரு கண் தெரியாத பெண்மணி நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க, ஒரு வயோதிக பெண்மணி, ஒரு கண் தெரியாத பெண்மணி, இவர்களே இவ்வளோ நின்று வணங்கும் பொழுது நான் நிற்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, மனசை உறுதியாக்கிக்கிட்டு தொழுகையில் நிற்கிறாங்க, நிற்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தலைவலி 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 அதிகமாகி அதை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தலைவலிலாம் அப்படி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க, மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே சஹாபி பெண்மணிலாம் ஓடி வந்து அவங்களுக்கு தண்ணியை தெளித்து அந்த மயக்கத்தை தெளித்து
தலைவலிக்கு மருந்து போட்டு அவங்களை உட்கார வைக்கிறாங்க. ஹயர் அந்த அடிப்படையில் அதை தஸ்மா ரதி அல்லாஹுத்தலானா இபாதத்துக்கு செய்யறதில்ல, நல்ல அமல்கள் செய்யறதுல அபரிமிதமான ஆரோக்கியம்லாம் இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது எவ்வளோ சிரமப்பட்டாவது நாம் வந்து அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி அஸ்மா ரதி அல்லாஹுத்தலானுடைய சொன்ன இப்போ அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், தலைவலி வந்து ஒரு தீராத நோயாக இருந்துச்சு அவங்களுக்கு. எப்போ அடி தலைவலி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஆதா மா தனபு தூபில்லா, இது அல்லாஹ்வே சத்தியமாக இது என்னுடைய பாவங்கள், இது தன்னுடைய தலையை பிடிச்சி சொல்லுவாங்களா, இது என்னுடைய பாவம், நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு இப்படி தலைவலியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலை பிடிச்சிக்கிட்டு இது என்னுடைய பாவம் இது என்னுடைய பாவம்னு சொல்லுவாங்களாம், சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த பாவத்தின் மூலமாக இந்த தலைவலின் மூலமாக அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னிக்கிறான், ஆனால் மன்னிக்கல அப்படின்னு சொன்னால் அவன் மறுமையில் தரக்கூடிய வேதனை இந்த தலைவலி பெருசாக இருக்கும், இந்த தலைவலியை விட பெரிய வேதனை உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னை அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா இறையச்சத்தோடும் தக்வாவோடும் தனக்கு தலைவலி வரும்பொழுதெல்லாம் இது என்னுடைய பாவம் என்னுடைய பாவம்னு சொல்லுவாங்களாம். அது மட்டுமல்ல அஸ்மா ரதி அல்லாஹு தஆலாவுடைய வழமை என்ன அப்படின்னா ரொம்ப கடுமையான தைரியம், அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா கடுமையான தைரியம், வீர குணம் உள்ள மிக்கவங்க, நல்ல உழைப்பாளி. அதற்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதி அல்லாஹு தஆலா கல்யாணம் முடித்த உடனே அந்த அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் திருகு அரைக்கிறது, ஒட்டகத்துக்கு தண்ணி வைக்கிறது, ஒட்டகத்துக்கு வந்து வயிறு பசியிலே சாப்பாடு போடுறது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு வருது, விறகு பொறிக்கிட்டு வருது, எல்லா வேலையும் அன்னை அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா தான் செய்வாங்க. ஒரு நாள் மதீனாவுக்கு வெளியில் ஒரு காட்டுக்குள்ளேருந்து அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்க, தலை மேலே விவரம் சுமந்துட்டு வர்றாங்க, விரவ சுமந்துட்டு வர்றாங்க. கிட்ட வரும்பொழுது பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தில் வர்றாங்க, ஒட்டகத்தில் வர்றாங்க. வரும்பொழுதே ரசூலுல்லாஹிக்கு யார், அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா அண்ணி, அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அஸ்மா சொல்கிறாங்க, அஸ்மாவே ஒட்டகத்தில் ஏறிக்கப்பா, விரவ சுமந்துட்டு வரீங்க, முடியாமல் நடந்து நடந்து வரீங்க, ஒட்டகத்தில் ஏறிக்கங்க அப்படின்றாங்க. ஆனால் அஸ்மா ரதி அல்லாஹு தஆலாவுடைய கூச்ச உணர்வு மறுத்துடுறாங்க. நம்மளால என்ன பண்ணுவோம், மச்சானா மச்சனா பற்றிலாம் கவலை இல்லை, வேலை ஆனால் போதும் நினைப்போம். ஆனால் அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா தன்னுடைய தலையின் மீது விறகு கட்டு சுமந்து நடந்து போனான்னு போன தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி கூச்சப்பட்டு வர மறுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. போன உடனே அன்னை அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா இந்த செய்தியை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவர் ஜுபைர் ரதி அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இந்த செய்தியை தன்னுடைய கணவர் ஜுபைர் ரதி அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. சொல்லும்போது ஜுபைர் ரதி என்ன பண்ணுற, கோவப்படுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுருக்காங்க ஒட்டகத்தை ஏறிவான்னு சொல்லி, நீ அதுக்கு வைக்கப்பட்டுட்டு தலையில் விறகு சுமந்து வருது மட்டும் வைக்க இல்லையா, வேற தலையில் சுமந்துக்கிட்டு தெருவோட வர்றியே இது மட்டும் வைக்க இல்லையா, ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒட்டகத்தில் உட்காந்து வருது வைக்கமா நினைக்கிறே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதி அல்லாஹு தஆலா கண்டிக்கிறாங்க. இது அவங்களுடைய கடுமையான சிரமத்தை பார்த்துட்டு ஹதரத் அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா அவருடைய சிரமம் கஷ்டங்களை பார்த்துட்டு தந்தை அபூபக்கர் ரதி அல்லாஹு தஆலா பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு அடிமையை வாங்கி கொடுக்குறாங்க. அபூபக்கர் ரதி அல்லாஹு தஆலா ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க, இவரை வச்சுட்டு வேலை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த அடிமை வந்த பிறகு அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்போ அண்ணமா ஆத்தா கனி, அபூபக்கர் ரதி அல்லாஹு தஆலா என்னை ஏதோ அடிமை தலையிலேருந்து விடுதலை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அடிமை தலையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அமல்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. சகோதரர்களே தாய்மார்களே, அஸ்மா ரதி அல்லாஹு தஆலாவுடைய இன்னொரு குணம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த விஷயமா இருந்தாலும் கணக்கு பார்ப்பாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் தர்மம் செய்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அதை எழுதி வச்சுப்பாங்க, கணக்கு இல்லாமல் அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கணக்கு பார்ப்பாங்க. அப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது ஏதோ ஒன்று கணக்கு பார்க்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ஜெட் போடுறாங்க, நம்ம பாஷை சொல்கிறதா இருந்தால் என்னதுங்க பட்ஜெட் போடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அஸ்மா கேட்குறாங்க, அஸ்மாவே என்ன செய்கிற அப்படின்ற உடனே அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யார சொல்லலாம் பட்ஜெட் போட்டுட்ருக்குறேன் கணக்கு போடுறேன் அப்படின்ற உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்மாவே லா துஹாசிப், தர்மங்கள் செய்வதும் சரி பணம் காசுகளை செலவழிப்பதும் சரி கணக்கு பார்க்காதே, வல்லாஹு யுஹாசிபு அலைக்கு, அப்படி நீ கணக்கு பார்த்தால் அல்லாஹ்வும் கொடுப்பதிலே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். நீ வந்து செய்யக்கூடிய செலவிலே கணக்கு பார்த்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், கொடுக்கறதுல கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதனால் கணக்கு பார்க்காத எந்த அமல் செஞ்சாலும் எவ்வளோ செலவு செஞ்சாலும் கணக்கு பார்க்காம செய்யு, அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது பரக்கத்து இருக்குதுன்னு சொல்லி அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த அட்வைஸை பிறகு கேட்ட பிறகு அஸ்மா ரதி அல்லாஹு தஆலா கணக்கே எந்த விஷயத்தையும் பார்க்கறதில்ல, எதுவாக இருந்தாலும் வாரி வழங்கிடுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, ஆனால் கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு சந்தேகம் வரலாம், ஹஜரத் இன்னைக்கு மாதம் பட்ஜெட் போடாட்டம் நம்ம குடும்பம் எப்படி நடத்துறது, நீ பட்ஜெட் போடுறோம்ல
Kacamata selalu kunjulai. Kanawan ada dalam sini, mana biar dalam sini pernah budget berangan. Budget pun wara hai ulo, current bill ulo, koran the school fees ulo. Marthu selalu yang jadi budget berangan. Abi budget pun wara kena dengan dalam selalu wara kena kemudi de. Nih kerana berman itu le. Anak nih kanazu pakai dengan cerita ni le. Rasulullah Asma radhi Allah taala cerita orang le abdi tu na. Sahur le urusan yang allah beri ikhno. Firmana selalallah le selama orang gel. Yaitunya ni orang gel le. Enak berana. Kanazu pakai le. Nih bad kali segi Allah barat guru dia berangan. Orang orang sahabat radhi Allah taala no. Rasulullah Sallallahu Alaihi Wasallam kan terkemudi. Enak berana. Nabi Sallallahu Alaihi Wasallam orang 8 arit. Nama ipun nama kita lagi mari. Enak anda. Ambil jangan yang lalu terjadi ramla kari berapa orang dalam le. Enak berana orang 8 orang 4 pagi malam dia beri bawa orang. Orang 8. Mudah kal. Pinang kal. Rendah kal. Muna kal. Rendah kal. Muntah entah bagusi. 4 pagi apri bawa orang bawa orang. Apa Nabi Sallallahu Alaihi Wasallam orang murai. Apri bawa ikat pertama orang le. Orang sahabat itu orang ada pelak kari mandiri tu deh, kau ni erat tu apa ni orang? Orang sahabat ni pernah orang kal, apa yang dia cakap deh? Capaya, orang capaya, ha sandi, capaya sandi bondi apa orang cingkai? Anda orang capaya ni apa orang? Anda sahabat ni dia lawat tu erat tu orang? Erat tu nabi sallallahu alaihi wasallam orang? Kurita orang ni, rasulullah sallallahu alaihi wasallam sahabat kalau capai tu, ada tu erat tu orang? An sahabat ada tu capaya kau orang? Rasulullah orang ini sahabat kami terkutuk, ada tu yang terulang lagi. Apa yang ada yang terulang lagi? Ia pun naal yang ada muncas, muncas pun Nabi Sallallahu Alaihi Wasallam ada tu yang terulang lagi. Orang ada yang terucap lagi, naal cap lagi, naal yang ada muncas, ada tu yang terulang lagi. Ada sahabat kita yang Rasulullah inna mali syaitin arba, orang ada naal cap lagi nak kau, orang ada naal cap lagi, naal cap yang terulang lagi, ni inna yang terulang lagi, apa ni nak? Abang Nabi Sallallahu Alaihi Wasallam cerita, ni matto, kanak pakai me, 4 cepia, 3 cepia, 4 cepia, kanak pakai me, na chulle chulle, yaitu mandir ter denda, kiamat nalar hari adalah mandir ter denda kari. Nabi Sallallahu Alaihi Wasallam cerita, ni kanak pakai me, na ko chulre, ni yaitu lorno, ni pone yaitu lorno, yaitu mandir ter denda, kiamat nalar hari adalah kari mandir ter denda me, cepa mandir ter denda me, niye kanak pakai, abang Nabi Rasulullah Sallallahu Alaihi Wasallam, anda sahabie kandi kerangka. Saudara ada mana? Firmanah Sallallahu Alaihi Wasallam, hendak kita tulang untuk culir kira. Jabi Nabi Allah itu nampak naya Rasulullah itu nanti ada Rasulullah. Yang mana ini, umur lu kau, nu rendu beri kau. Kita beri ke? Anji beri ke? Rasulullah rendu beri kita beri. Mana beri? Na, usaha lu kini lah. Nana hanya usaha lu berikan. Sir, ina jadi kunci wadah Rasulullah thonde puri citer. Anja. Bunggalu kau yang harus sulan ni rendah beri kau, yang mana ini kunci, tak unau tayar pun ucil kira, ni yang tiga beri matu mangai, apun jahbi rendi allahu, rasulullah sallallahu alaihi wasallam cula kai, apun nabi sallallahu alaihi wasallam, orang yang cula kai, sahabat kita tu bunuh rana sahabat kel, tiga nalar sahapa di lama, majina asyuti agal tu ni tu kira kai, khandak tu kira kai, nabi sallallahu alaihi wasallam, sahabat kita bangga bangga bangga, jahbi rendi ni urut sahapa di mana, jahbi rendi allahu kaiu orang le kalu orang le. Jadi naik itu tiga orang nama culi yang pernah Rasulullah ibu dia awal kupur orang le, sebab Rasulullah kupur ada hikmat terkunci ramai dia ada orang le. Nyer nama saya Abid orang le. Bandar mana jahbi rendah Allah tu mana ibu pada le. Kau yang ada orang, pembeli itu kau orang. Ni baru culi orang kelam beri siapa al kupur beri kita. Enak orang le. Enak orang Abid orang terima le hodir orang terima. Ni baru culi orang al kupur beri. Kau orang le dia. Enak orang orang kasta. Apa nama kerjanya? Biar kau putih, perusahaan putih. Inilah payitnya kerana tiap tahun curi utah, muda pelak utuh anda. Ni baru muda pelak anak pelak utuh tu niye. Apa ni kandi kerana? Apa jahil ada Allah tu ni baru. Naa yang tension lagi kerana ni baru main main tension agaknya. Naa Rasulullah tu muda pelak tu cunne. Rasulullah tu Allah tu alasan utahnya. Rasulullah tu canggala. Apa ni dah hikmat terkumpul jilid nama amidi ada kerana. Orang Rasulullah tu sebut keluar untuk orangnya. Jahil inilah sah pada kerde. Jaya Rasulullah kau ni roti yo, kau ni kari cincin cincin kau muda pelak. Nabi Sallallahu Alaihi Wasallam juga, patra itu mudi terkadang. Patra itu niye mudi terkadang. Karena dia alat itu matu terendah cikite, alih itu yang kita nak. Adanya mana jahbi rendah Allah terangan. Kau patra itu mudi mudi cikite, ina perangan. Alat orang, mandu itu. Yang mana perasa tangan? Kita tetap munur ke meja perasa halak perasa tangan. Itu mana sama cawan orang? Munur ke meja sama cawan. Munur ke meja perasa halak tangan. Sahab itu mudi cikite. Aku sama cah sah pada apa dia rujuk cerita le. Jabi rendah Allah tu cerita. Apa inne kita sahaja dalam le, orang mana, adrat ni ke cerita na wesa percaya, nama lala mudiya ada pun cerita dikeh, wesa percaya ille, Allah mana orang tuwak kulanda nambi kerinda, anda masa orang inne warmana berdo, ala jawala chambala berdo, ala jawala orang kau tu lama berdo,
ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு வந்து அப்படியே ஒரு பையில போடுங்க. பையில போட்டு உள்ள எவ்வளவு போடலாம் என்ன கூடாது, பையில போடுங்க. அண்ணனுக்கு செலவுக்கு, அண்ணனுக்கு செலவுக்கு என்ன செலவோ, அதாவது அத்தியாவசியமான செலவா இருக்கணும், வீண் செலவா இருக்க கூடாது. அத்தியாவசியமான செலவா இருக்கணும், வீண் செலவா இருக்க கூடாது. எடுத்து அண்ணனை செலவுக்கு அந்த பையில இருந்து கணக்கு படாம செலவு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி அதுல பரக்கத்துக்கு தான் இல்லைன்னு பாருங்க, பரக்கத்துக்கு தான் இல்லையானு பாருங்க, நிச்சயமா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஆரம்பிச்சோடனே 1000 ரூபா தான் இருக்குது, 1000 ரூபாய் வச்சு என்ன செய்யறது அப்படின்னாலே அல்லாஹ் ஒண்ணு செய்யலாம் ஆகிடுவான். 1000 ரூபாய் வச்சு நம்ம என்ன செய்யறது, இன்னும் 15 நாள் ஓட்டணுமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டா அல்லாஹ் ஒண்ணு வச்சு விடாம ஆகிடுவான். ஆனா இனி நாம என்ன பண்றோம், ஒரு கல்யாணம் வந்துட்டா பட்ஜெட் போடுறோம், பட்ஜெட் எப்படி போடுறோம், வீண் செலவுகளுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம், வீண் செலவுகளுக்கு லட்சக்கணக்கில் பட்ஜெட் போடுறோம். கல்யாண மண்டபத்துக்கு 60,000 ரூபா, மண்டபத்துல இசை கச்சேரி பாட்டு கச்சேரி வைக்கிறதுக்கு 40,000 ரூபா, பிரியாணிக்கு 1,50,000 ரூபா, 1,00,000 ரூபா இல்லையோ, இப்ப அதெல்லாம் கொடுத்து பல மடங்கு என்ன இதுல 60,000 ரூபா கொடுத்து மண்டபம் முடிக்கிறவன் 1,00,000 ரூபாய்க்கு பிரியாணி போடுவான் அப்படின்னு கேட்கலாம். சரி 5,00,000 ரூபா அதுக்கு இதுக்கு லொட்டு லொசுக்கு கல்யாண கடிதம் எடுத்து போதா ஒரு கார்டு 10 ரூபா 15 ரூபா இருக்கும். இப்படி ஆடம்பர செலவுகளுக்கு பட்ஜெட் போட்டு செலவழிக்கும் பொழுது அது என்ன எக்கச்சக்கமா செலவாகுது, வாழ்க்கையில பறக்கத்து இருக்குது இல்ல. அதை விட்டுட்டு நீங்க ஆடம்பரம் இல்லாமல் வீண் செலவு இல்லாமல் பட்ஜெட் போடாமல் செலவழிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் நிச்சயமா பறக்கத்து கொடுப்பான். அந்த அடிப்படையில அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவே கணக்கு பார்க்காதே, அல்லாஹ் கணக்கு பார்த்துருவான் உடனே அன்னையிலேருந்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ண மாட்டாங்களா, எந்த விஷயத்தையுமே கணக்கே பார்க்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் பிற்காலத்துல அவங்களுக்கு செல்வத்தை வாரி இறைச்சான், வாரி வழங்கினான், வர்ற அத்தனை செல்வத்தையும் அல்லாஹ் ரப்பல் சதகா பண்ணாங்க, தர்மம் பண்ணாங்க, ஆனால் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஹேர் இப்படி அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்க பொழுது அவங்க நல்ல தர்ம சிந்தனை உள்ளவங்க கூட. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வஃபாதான உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த சொத்து அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுக்கு வாரிசுங்கிற அடிப்படை வந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கணவர் கிடையாது, கணவன் மூத்த ஆயிட்டாங்க, கூட பிறந்தவங்க கிடையாது, அண்ணன் அண்ணன் அந்த நேரத்தில் இல்லையாரு, பிள்ளைகள் இல்லை, பிள்ளை இல்லை, அதனால யாரு கிடைக்கும், அக்காவுக்கு சுத்திர பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய சொத்துலேருந்து பங்காக ஒரு நிலம், ஒரு காலி இடம் கிடைக்குது, ஒரு மனை. உடனே அதை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்தை விற்று சதகா பண்ணி ஏழை இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைரை கூட சொல்கிறாங்க. அவர்கள் விற்கிறாங்க அந்த இடத்த. அப்போவே அந்த காலத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா காலத்தில் அந்த இடம் 100,000 திருகம்க்கு விற்பனை ஆகிறது. 100,000 திருகம் இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்குங்க, புரியலையா? ஆ எப்படியும் ஒரு 20-25 லட்சம் இருக்கும் இன்னைக்கு பணி மதிப்படி. ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவ்வளோ மதிப்புள்ள ஒரு சொத்தை அல்லாஹ்வுடைய பதவியில் அப்படியே சதக்கா பண்ணாங்க. இப்படி தான தர்மங்களிலும் அவர்கள் மற்ற தக்வா இறையச்சத்திலையும் உயர்ந்து விளங்கினார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவும் மேற்கொண்ட குடும்ப வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல, குடும்ப வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. கணவன் மனைவிக்கு வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவோ அஸ்மாவை என்ன பண்ணிட்டாங்க, தலாக் சொல்லிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா வேற கல்யாணமே பண்ணாம தன்னுடைய மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இறுதிவரை தங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடவே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பிறகு அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஹஜ் செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சாங்க, அதுக்கு பிறகு பல ஹஜ் செஞ்சாங்க. ஆனால் ஒவ்வொரு முறை ஹஜ் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கூட வர்றவங்க சொல்லுவாங்களா, நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த இடத்துல வந்த பொழுது இந்த இடத்துல தான் உட்காந்தோம், இங்கே தான் நாங்கள் தங்கணும், இங்கே தான் சமைச்சோம், இங்கே தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி பெருமானாரோடு அந்த சேர்ந்து செஞ்ச ஹஜ்ஜை அதற்கு பிறகு செஞ்ச எல்லா ஹஜ்ஜோடும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, பகிர்ந்து பார்க்கலாம், ரசூலுல்லாஹோட அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அவங்க ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்தலிஃபால அரஃபாலேருந்து வந்து முஸ்தலிஃபால தங்குறாங்க, அரஃபாலேருந்து வந்து முஸ்தலிஃபால தங்குவாங்க இல்லையா, அன்றைக்கு 10வது நாள் இரவு. அந்த முஸ்தலிஃபால இரவில் தங்கும் பொழுது தன்னுடைய வேலைக்கார பெண்மணி இடத்துல கேட்குறாங்க, நிலவு பாதி சாஞ்சிருச்சா, அதாவது நிலவு பாதி அதை நள்ளிரவு தாண்டிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க நள்ளிரவு தாண்டிச்சுன்னு உடனே உடனே நைட்டில் நைட்டாக புறப்பட்டு போயிட்டாங்க, எங்கே மினாவுக்கு, நேராக மினாவுக்கு போய் நைட்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஜம்ராத்துகள் இருக்கிற 3 ஜம்ராத், ஜம்ராத்னா தெரியுமா என்னங்க, சைத்தான கல்லடிக்கிறது, நம்மளால சைத்தான் கல்லது சொல்ல புரியும், அது சைத்தான்லாம் கிடையாது ஹதீஸில், ஹதீஸில் அது பேர் என்ன ஜம்ராத், ஜம்ராத்தில் உலா, ஜம்ராத்தில் உஸ்தா, ஜம்ராத்தில் ஒக்கபா, 3 ஜம்ராத். அந்த ஜம்ராத்துகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கல் அடிச்சு நைட்டோ நைட்டா கல் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக கல் அடிக்க வேண்டிய நாள் என்ன அப்படின்னு சொன்னா 10வது நாள் பகல்ல தான் கல் அடிக்கணும்,
Kalau subuh tu duduklah minat itu perempuan musdalif pada minat itu anda, aduk apa nama kalender ini? Anak, ane asma rasa Allah itu orang, naik turun apa orang kalender itu orang. Apa sebenarnya objection orang? Enne ni anda macam ini kerja ni? Apa ane asma rasa Allah itu orang? Rasulullah itu orang cerita orang. Unggal yara itu balai ini manusia orang, yelah itu orang custom orang dah. Kuda ni risel orang lalu pomri aja, na, ni enne pernah rata ni boleh. Kalender itu mandalan, anu tu buat orang. Anjali pada orang kalender itu ambil orang. Ipre firmanah selalala alislam orang dia hadis kali manam sih dilom. Anak orang dia warke orang tengah dia warke ini itu wand dilom. Ane asma rasa Allah utaran orang lalu ke nigger. Ane asma wahai orang. Hendak apa tu na? Rumba mira mana pinmani. Firmanah selalala alislam kalau tu kepergi. Sahih di mana as? Hendra orang. Aci alar, makkah ya aci alar. Orang pergi kurungolan. Pergi kurungolan sahih di mana as orang. Anu dia aci le. Madina orang tu orang tirta di mana. Kolak kalian ada yang macam ni, apa ni asma rasa Allah utaranu, yang ni culu ke safiyah rasa Allah utaranu beti, hidup ni mana ucil pangai, kurual ucil pangai, ada yang macam ni asma rasa Allah utaranu, ya pun hidup ni hidup lo kurual ucil pangai, yang ada pati itu kurual itu kita, yang mana itu terima orang culu beri ada, terutu banyak ada yang macam ni, yang mana itu terima orang culu beri ada, hari terima anda orang kuter tu kandi apa culu orang, apa anda macam asma rasa Allah utaranu, rumah biru mana penmani, yang orang ni wad ke hilai, orang. Ancerie pada takkan sembuh enak punya, na asma rasa Allah itu nada yang mahaanar Abdullah ibu Zubair orang lewat doang dargil, Abdullah ibu Zubair rasa Allah itu nada yang lewat doang dargil, tanda mahaan orang, ini cerun lagi le, Abdullah ibu Zubair rasa Allah itu nada mana pernah cerun, na halih khilafat itu pergi, ader tali rasa Allah itu nada ancerie pergi, Abdullah ibu Zubair rasa Allah itu nada ancerie alra, tiada lagi pergi orang makcik orang lewat bayi cerang, urdi malik urang. Abdullah ibu Zubair radhiyallahu ta'ala anhu de talamil le Makkah ay mayyamah kunde or aatchi nadai Madinah ay mayyamah kunde aatchi nadakkude andha nerathile Banu Umayyah akkarude aatchi le adhaavadhu Muawiyah radhiyallahu ta'ala anhu piragu avangalaiya magan Marwan adarku piragu Abdul Malik ibn Marwan endra Banu Umayyah akkar endru sollakudiyavargal avanga Kufaavile Iraqai talamiyamah kunde avangalude aatchi nadakkude indha nerathile Abdullah ibn Zubair radhiyallahu ta'ala anhu avargalude andha aatchiyai palippadharkaga Abdul Malik ibu Marwan ada dalam ini le, orang grup orang kuda merangge, hadir Abdullah ibu Zubair di Allah tuan tuan, kolasin jite, nanti abang hari tu pon juli, kahir anak orang tu tipta pergi naik cepat jenah, Abdullah ibu Zubair di Allah tuan kolasin yang bilah, anak kahir dia pergi cerangge, anda niat le, por nak kade, adal Abdul Malik ibu Marwan ada pergi kau, Abdullah ibu Zubair di Allah tuan pergi kau betul le, orang por nak kade, anda niat le, Abdullah ibu Zubair ni pernah tuan tay pagatan merangge, tay godam selamat merangge. Wadang selama terang eh, apa yang kita berikan ni wadang berikan kita orang eh, an nama corang eh, illa wadang sari illa rumah customer kita orang terang eh, apa Abdullah ibu Zubair adi Allah utara corang eh, insya Allah, niinggal pelak pelik ini customer kita Allah rabbul alamin, marana terus kita orang customer ni kita wah, marana terus kita orang surga tu kita wah, apa ni deh, terus ayah dana terus tayi kah eh, Abdullah ibu Zubair adi Allah utara doa serang eh, apa Abdullah anda, asma adi Allah utara corang eh, ayah dana muda di corang eh, inna Abdullah eh, na cikar muda na asam beriya. Nacir mautan asap beriya, anal, nan guru bodoh asih beramatin, nan guru bodoh, boleh ni beramatin, asih beramatin, ye nandral, Abdul Malik ibu Marwan gerak sialan, mikir perih kudu golan, rutukan kana sahaba kali, beti syahid agna, awan orang ye, governor nona yara punya na, mikir problema keli beribu, Hajjaj ibu Yusuf, keli beri kila, mikir perih kudu golan, Hajjaj ibu Yusuf kerana, mikir perih kudu golan, anda kudu golan pun aniaya itu orang cundra, anda kudu golan ni ada asih alana yara jna. Abdul Malik ibu Marwan. Apa, apa yang anda lakukan? Anda Abdul Malik ibu Marwan, Hajjaj ibu Yusuf, Hadrat Abdullah ibu Zubair radhiyallahu taala, samalan bersetuju untuk berangga. Berbualan, ane asma radhiyallahu taala curangga. Dapat apa? Naa, orang boleh bawa apa pun asal beramat. Yang natural, Abdul Malik ibu Marwan, Hajjaj ibu Yusuf, nutrikan kana sahaba kali kuali sila pali gelirgal. Firi aniaya kerana kurunggal gel. Ibu orang yang itu ni jahat sendiri orang dekaramai. Adem atte malah. Ni, nan yeduwarai mota hamatan nandral. Ni, aniaya itu yeder tu pora adi, anda pora ni sahida hano. Ada pate, nan sabro orang sendosa padano. Nan sabro, yar curang eh? Yar curade? Asma yar eh? Matan daya? Petta taing eh? Petta tay pulle pati nan curang eh? Ni allah le pada pora adi, kulla padave endo, mitta padave endo. Ada pate nan sendosa padu triti adi nongrang eh? Ni nama malai nan curang eh? Amma mana, wit la ulang le, ye dah road la macam ni perbincangan, ur sahaja ni dah perbincangan, nama ni pun malah ni kira, yende perbincangan tu lantai ni dah matang, ni beri ke apa?
என்ன பண்ணுனே வேடிக்கை பாப்ப யாரை யார் அடிச்சா யாரை முதல்ல அடிச்சா யாரை ரெண்டாவது அடிச்சா இத வேடிக்கையா பாப்பனே தவிர ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா நம்ம போய் தலையிட்டு நின்றது என்ன பிரச்சனைங்க சரிங்க போங்க அப்படி சமாதான பேச தேடி போவோம் நம்மள பல பேர் அந்த குணமே கிடையாது இது ரொம்ப மோசமான நிலைமைங்க இது அது குறிப்பாக பிள்ளைகள் ஏதாவது விஷயத்துல சம்மந்தப்படுறாங்கன்னா தாய்மார் இருக்கிறாங்களே அல்லாஹ் பாரு உனக்கு எதுதான் வம்பு வந்துருத்தாங்க கையை பிடிச்சி எடுத்து வந்துருவாங்க மனைவிமார் இருக்கிறாங்களே ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது வீட்டுக்குள்ள போங்க முடிஞ்சு போச்சு என்ன தெரியாதான் ஒன்னும் தெரியாது ஏதாவது தகராறு ஏதாவது சத்தமா எட்டி பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது வீட்டுக்குள்ள போங்க இப்ப இந்த மாதிரி சகோதரர்களே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னை அஸ்மாரதி எல்லாம் மகனை பார்த்து என்ன சொல்றாங்க மகனே சொல்றாங்க தாய இந்த மாதிரி ஹஜ்ஜாஜி நியூஸ் வந்து சமாதானத்துக்கு ஆள் அனுப்புனா அதனால சமாதானம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்ப அஸ்மாரதி எல்லாம் சொல்றாங்க நீ ஒருபோதும் சமாதானம் செய்யக்கூடாது ஏன் சொன்னா நீ கண்ணியப்பட்டு வாழைந்ததை விட கண்ணியப்பட்டு வாழைந்தது கண்ணியத்தோடு வாழைந்தி மௌத்தாவதை மௌத்தாவதுதான் சிறந்தது எதை விட கேவலப்பட்டு சமாதானம் செய்து மௌத்தாவதை விட நீ கேவலப்பட்டு அவன் சரண்டர் ஆகி சமாதானமாகி மூத்தாவதை விட நீ கண்ணியத்தோடு வாழைந்தி என்ன பண்ணலாம் நீ மூத்தாயிடலாம் நீ பார்க்கணும் இல்லைங்க ஆர்எஸ்காரன் வெட்ட வர்றான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருந்தாங்கல்ல குஜராத் கலவரத்தில் ஒரு ஆள் இப்படி கையெழுத்து கும்பிடுற மாதிரி பார்க்கலையா ஃபேமஸாக எல்லா பத்திரியும் அதை ஃபிளாஷ் பண்ணாங்க ஏன் பத்தியா முஸ்லீம் நிலைமையை பத்தியா ஒரு முஸ்லீம் நிலைமையை பத்தியா நாங்கள் வெட்ட போகிறோம் அவன் என்ன கையெடுத்து கும்பிட்றான் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி எல்லா உலகம் ஃபுல்லாக அந்த பேப்பர் என்ன பண்ணா ஃப்ளாஷ் பண்ணான் அப்போ அந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு உயிர் வாழ்வதை விட ஈமானோடு இருந்து மௌத்தாவது பெரிய பாக்கியம் அதுதான் வீரம் அப்படின்னு அஸ்மாரதி எல்லாத்தானா தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க வீரத்தை போடுறாங்க சொல்றாங்க மகனே நான் உயிரோடு இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன் எதுவரை என்றால் நீ போர்க்களத்தில் வெற்றி பெற்று ஷஹீதாகி அந்த ஜனாசாவை பார்த்து நான் பொறுமை அடைய வேண்டும் அல்லாவிடத்துல பொறுமையோடு இன்னால் இல்லாய் இன்னாலி ராஜுன்னு சொல்லணும் அல்லது நீ வெற்றி பெற்று வெற்றி வீரனாக திரும்பி வருவதை பார்த்து நான் கண்குளிர்ச்சி அடையணும் இதுக்காக வேண்டியாவது நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்றாங்க அஸ்மாரதி எல்லாத்தானா சகோதரர்களே ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹுத்தலா அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபால கைது செய்யப்படுறாங்க தன்னுடைய மகனை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கைது செஞ்சான்னு கேள்விப்பட்ட உடனே அஸ்மா ரதி அல்லாஹுத்தலானா நேராக போகிறாங்க அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அரசவைக்கு போகிறாங்க போய் யார் உங்களுடைய மன்னர் யார் உங்களுக்கு கவர்னர் கேட்குறாங்க ஹஜ்ஜாஜ் வர்றான் வந்தன்னு சொல்கிறாங்க ஹஜ்ஜாஜே யார் ஒரு பிரஜை ஒரு சாதாரண பெண்மணி ஹஜ்ஜாஜுக்கு கொடுங்கோல் மன்னன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அஃதல் ஜிஹாதி ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாதன் தெரியுமா கலிமத்து ஹக்கன் இந்த சுல்தானின் ஜாயிர் ஒரு அநியாயக்கர் ஆட்சியாளனுக்கு முன்னால் தைரியமாக உண்மையை எடுத்து சொல்வதுதான் எனது ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாதுனாங்க அந்த ஜிஹாத் அன்னை அஸ்மாரதி அல்லாஹ்வுத்தன செஞ்சாங்க நேரம் அந்த ஹஜ்ஜாஜி யூசுஃப்ட்ட போய் ஹஜ்ஜாஜே நீ யார் ஹவுஸ் பண்ணிருக்கிற என்னுடைய மகன் என்ன பாவம் பண்ணா எதுக்காண்ட கை செஞ்சு கேட்ட உடனே ஹஜ்ஜாஜி யூசுஃப் சொல்றான் இவர் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாரு இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக இவர் சூழ்ச்சி பண்ணாரு சூழ்ச்சிக்காரர் இவர் அப்படின்றான் அப்ப அண்ணா அஸ்மா ரதி அல்லாஹ்வுத்தன சொல்றாங்க அந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை நீ பெற்றியா நான் பெற்றனா அப்துல்லா இப்னு ஜுபைரை நீ பெற்றாயா நான் பெற்றனா ஏனென்றால் என்னுடைய மகன் ஒருபோதும் சூழ்ச்சி செய்ய மாட்டான் என்னுடைய மரணம் அவன் இபாத்தாலி அவன் ஒரு நோன்பாளி அவன் எப்போ நோன்பு வைக்கிறவரு நல்ல குணமுடையவரு பெருமானாருடைய முதல் முதலாக எச்சில் உமிழ் அவனுடைய வயிற்றுல போனதுனால அந்த பலக்கத்து பெருமானாரிடத்தில் உள்ள எல்லா நற்குணங்களும் என்னுடைய மகன்ட்ட உண்டு அப்படிப்பட்ட மகனை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஃபைட் பண்றாங்க யாருங்க அஸ்மா ரதி அல்லாஹுத்தலானா ஆனால் கொடுங்கோலன் அநியாயக்கார பாவி ஹஜ்ஜாஜ் என்ன பண்ணான்னு சொன்னா ஹதரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹுத்தலானவை ரெண்டாவது நாளே என்ன பண்ணா தூக்கில போட்டான் சஹிதாகிட்டான் சகிதாக்கி அவர்களுடைய ஜனாசாவை நான் சொன்ன பாருங்க வெயில எத்தனை நாள் போட்டுதான் 6 நாட்கள் வரை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹுத்தலா ஜனாசா ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டு கிடந்தது அன்னை அஸ்மா ரதி அல்லாஹுத்தலா அதை கேட்ட உடனே வேகமாக ஓடி வர்றாங்க தன்னுடைய மகனுடைய ஜனாசா கம்பத்து மேல கட்டப்பட்டு கேட்டேன் பின்ன வேகமாக ஓடி வர்றாங்க ஓடி வந்து அந்த கம்பத்து மேல தொங்கிடுறத பார்த்து கேட்கறாங்க மகனே உனக்கு இன்னும் வாகனத்திலிருந்து இறங்கும் நேரம் வரவில்லையா நீ வாகனத்தில் ஏறி போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிவிப்போம் பெரிய உயரமான வாகனத்தை உட்காந்துருக்க மாதிரி தெரியுது வாகனத்திலிருந்து இறங்கும் நேரம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை பார்த்து கேட்கறாங்க ஒரே மகங்க பாசம் உள்ள மகன் அந்த மகனுக்கு இந்த நிலைமை ஒரு தாய் எப்படி இருக்கணும் எப்படி கதறணும் அழுவணும் துடிக்கணும் தன்னுடைய மகனை பார்த்து இப்படி கேட்கறாங்க கேட்ட பிறகு கடைசியில அஸ்மா ரதி அல்லாஹுத்தலா மறுபடியும் ஹஜ்ஜாஜி வீட்டுக்கு போய் என்னுடைய மகனுடைய ஜனாசா கீழே இறக்குறியா இல்லையா எனக்கு தரியா இல்லையான்னு சொல்லி பண்றாங்க பெரிய பிரச்சனை பண்றாங்க வீரத்தோடு ஆக்ரோஷத்தோடு அப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன பண்ணுறான் மலை அப்துல் மலிக் இப்னு மருவான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு ஆர்டர் போட்டுறான் ஜனாசா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்போ கூட ஹஜ்ஜாஜ் என்ன பண்ணான்னு சொன்னால் அன்னை அப்துல் ஹஜரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹுத்தலா ஜனாசாவை கீழே இறக்கி ஒரு யூதருடைய கபர்ஸ்தானத்துக்கு எரிஞ்சிட்டு போயிட்டான் யூதருடைய கபர்ஸ்தானில் யாருடைய ஜனாசாவை
ஹதரத் அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு ஜனாசா தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறான். ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு ஆறு நாட்கள் மேல கடந்துச்சு இல்லையா, போய் தன்னுடைய பிள்ளையுடைய ஜனாசாவை அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அண்ணே அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு வயசு என்ன தெரியுமா, 100 வயசு. அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹுக்கு 100 வயசு. 100 வயசுல தன்னுடைய மகனுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் ஜனாசாவை தூக்க போனா கையை பிடிச்சா கை தனியா வருது, காலை பிடிச்சா கால் தனியா வருது. அந்த நேரத்தில் கூட அந்த தாய் வயோதிக தாய் மூதாட்டி டென்ஷன் ஆகலை, அழுது ஒப்பாரி வைக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகனுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்பட்டு அவங்க அது அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை மாட்டி வச்சுருன்னு சொன்ன உடனே அல்லாஹ் துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மகனுடைய ஜனாசாவை பார்க்கும் வரை என்னுடைய உயிரை கைப்பற்றிடாத, என்னுடைய மகனுடைய ஜனாசாவை நான் பார்க்கும் வரை என்னுடைய உயிரை வாங்கிடாத அப்படின்னு சொல்லி அப்துல்லா அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ஹதரத் அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கபூல் செஞ்சு ஹதரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு கீழே இறக்கி அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களே குளிப்பாட்டி, அதாவது கையை பிடிச்சா கை, கை தூங்கினா கை தனியாக வருது, காலத்துக்குனா கால் தனியாக வருது. யாருடைய ஜனாசாக, எந்த சஹாபியுடைய வயிற்றுக்குள்ள எப்போ முதன் முதலாக பெருமானாருடைய உமிழ்நீர் போனச்சோ அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கட்டதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கொடுத்த பரிசு என்ன, உலகத்தில் இப்படிப்பட்ட நிலைமையை கொடுத்தான். ஹயர் கரை சரியாக அவங்களுடைய மகனுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு மிகச்சரியாக 8வது நாள் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிடுறாங்க. அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிடுறாங்க. இயற்கையாகவே அவர் வந்து ரொம்ப வீரமிக்க பெண்மணி, துடிப்பான பெண்மணி, அதான் எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறு நடந்தால் துணிஞ்சு கேட்கக்கூடிய பெண்மணி அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வஃபாத் ஆகின்றார்கள். அவர்களுடைய 100வது வயதில் அவங்க தன்னுடைய மகனுக்கு செஞ்ச உபதேசங்கள், தன்னுடைய மகனுக்கு அவர்கள் ஆற்றிய வீர உரை, அவர்கள் செஞ்ச நல்லுபதேசம் இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனதில் இருத்தி நிறுத்த வேண்டிய காரியம். ஏன்னு சொன்னால் சகோதரர்களே, இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் காஃபியர்கள்ட்ட போய் சரண்டர் ஆகுறது, அதுவும் காஃபியர் தலைவர்கள்ட்ட சாமியார்கள்ட்ட சங்கராச்சாரியர்கள்ட்ட போய் சரண்டர் ஆகுறது, அவங்கள்ட்ட போய் எடுத்து கையெடுத்து கும்பிடுறது, சங்கராச்சாரியை போய் கையெடுத்து கும்பிடுறது, அவங்க தலை ருத்ராட்ச மாலையை கழுத்தில் வாங்கிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி மத நல்லிணக்கங்கிற பேரில் இந்த சரண்டரிசம் நடந்துகிட்டு இருக்குது. கேட்டால் இது பேர் என்னவா, இது பேர் என்னவா, மத நல்லிணக்கமா? சங்கராச்சாரிய மடத்துக்கு போகிறதும் முஸ்லீம்கள் சங்கராச்சாரிய மடத்துக்கு போகிறது, அங்கே போய் ஒரு சீடி வந்துச்சுங்க, சில பேர் நான் ஒரு தடவை ஜும்மாவில் கூட சொன்னேன், வேதனைப்பட்டு சொன்னேன், சங்கராச்சாரிக்கு போய் 70 பொண்ணாக கொடுத்துட்டு அவருக்கு மாலை போட்டு அங்கே பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்தாங்க. அந்த மெட்ராஸில் உள்ள முக்கியமான பிரகஸ்பதிகள் 3 பேர் போய் வந்ததில் அந்த சீடி வந்துச்சு என் கைக்கு, ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு பாருங்க அதுன்னு சொல்லி, அது ஏற்கனவே அவங்க எடிட் பண்ணி தான் வந்திருக்கும் போலத்துறது. அந்த சீடியில் பார்த்தா அந்த ஹாஜியார் அந்த 70 பவுன் நகையை கொண்டு கொடுக்குறாரு. அந்த ஹாஜியார் 70 பவுனை கொண்டு போய் சங்கராச்சாரியை கொடுக்க போகிறாரு. அதை கையால் வாங்காமல் காலில் நீட்டி காலில் கொடுங்குறான், அதை காலில் கொண்டு கொட்டுறாரு. அந்த தங்க நாணயத்தை 70 தங்க நாணயத்தை எதில் கொண்டு கொட்டுறாரு, காலில் கொட்டுறாரு. நம்முடைய எத்தனை ஏழை குமர்கள் 1 பவுன் நகை கிடைக்காம பல்லாண்டு பல்லாண்டு காலமாக மாப்பிள்ளை கிடைக்காம கல்யாணம் நடக்காமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சங்கராச்சாரிய காலில் கொண்டு போய் 70 பவுன் தங்கத்தை கொண்டு போய் கொட்டுறாரு. கொட்டி முடித்த பிறகு இன்னொரு பெரிய பிரகஸ்பதி, இன்னொரு பெரிய இஸ்லாமிய பேர் தாங்கி, அந்த பேர் தாங்கி அந்த ஆஜியாரம் பெரிய மாலையை கொண்டு போய் சங்கராச்சாரிக்கு போட போகிறாங்க. அங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறவன் தன்னுடைய கால் முட்டியை காட்டி இது மேலே போட அப்படிங்கிறான், அந்த கால் முட்டி மேலே போட்டு வர்றாங்க. கழுத்து நீட்டு வாங்க மாட்டாரான் அவர், கால் முட்டிக்கு மேலே போடுன்றாங்க. சீரியை பார்த்து வேதனை போட்டு முடித்த பிறகு என்ன ஆகுது கடைசியில், அவர் என்ன பண்ணுறாரு, மந்திரிச்ச ருத்ராட்ச மாலையை இந்த 3 பேருக்கும் 3 பேர் கழுத்து நீட்டி வாங்கிட்டு வராங்க. கழுத்து நீட்டி வாங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு வர்றாங்க. சகோதரர்களே, இவங்களோட ஈமானம் என்னன்னு சொல்றது, யாரை ஏமாத்துறதுக்கான இந்த மாதிரி செய்கிறாங்க, அல்லது யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கான இப்படி செய்கிறாங்க, ஈமானே இழந்து. ஆ, மத நல்லிணக்கண்டா, ஒரு கை ஓசை மட்டும் மத நல்லிணக்கம் இல்லை, 2 கை ஓசை வரணும். சங்கராச்சாரியம் நம்மளை தேடி வரணும், நம்மளை கௌரவப்படுத்தணும், நம்மளை கண்ணியப்படுத்தணும், அது மத நல்லிணக்கம். ஆ, மத நல்லிணக்கங்கிற சகோதரர்களே, சங்கராச்சாரிய மாதிரி ஆளையோ ராமகோபால மாதிரி ஆறுகளையோ கண்ணியப்படுத்துறது கௌரவப்படுத்து மத நல்லிணக்கம் இல்லை. அல்ல, பிள்ளையார் ஊர்வலம் வரும்பொழுது பள்ளிவாசல் வாசல் நின்று மாலை போட்டு வரவேற்கிறது மத நல்லிணக்கம் அல்ல, இதெல்லாம் சரண்டரிசம். அப்படிமே சரண்டர் ஆயிடுது, சரணடைஞ்சிருது. உன்னுடைய கொள்கைக்கு முன்னாடி அந்த கொள்கையை நான் சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு சரணடையக்கூடிய கொள்கை. ஆனால் நல்லிணக்கங்கிறது என்ன தெரியுமா, நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டில் இந்துக்கள் இருப்பாங்க, அவங்களோட அன்பாக இருக்கிறது. நம் பெருநாள் வருது, பெருநாளைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி ஆக்குவோம், நாம மட்டும் சமைச்சு வயிறார நம்ம சாப்பிடாம அந்த விருந்துக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரில் கூப்பிடுவோம், இந்துக்களை கூப்பிடுவோம். சாப்பாடு கொடுத்தனுப்புறதை விட அவங்க நம்ம வீட்டுக்கு அழைங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் நீ வாழ்வது மரணிப்பது சிறந்தது சொல்லி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அருமை சகோதரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லாருடைய ஈமான்களையும் பாதுகாத்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.